கர்நாடக அணைகளில் போதிய அளவுக்கு தண்ணீர் இருப்பு இருக்கும் சூழலில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மாட்டோம் என துணை முதல்வர் டி கே சிவக்குமார் கூறுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கர்நாடகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹாரங்கி ஆகிய அணைகளில் இன்று காலை நிலவரப்படி 72.50 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு சுமார் 20,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு கடந்த 19 நாட்களில் 35 டிஎம்சி அதிகரித்துள்ளது. மொத்தம் 114.57 டிஎம்சி கொள்ளளவு அணைகளில் மூன்றில் இரு பங்கு அளவுக்கு தண்ணீர் இருக்கும் நிலையில் அணைகளில் தண்ணீர் இல்லை என்று கூறுவது எவரும் நம்ப மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அணைகளில் 72 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மாட்டோம், அணைகள் முழுமையாக நிரம்பினால்தான் தண்ணீர் திறப்போம் என்று கூறுவதன் மூலம் தமிழ்நாட்டை உபரி நீரை வெளியேற்றுவதற்காக வடிகாலாக கர்நாடகம் பயன்படுத்தி வருகிறது என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர் மன்றம் ஆணையிட்டவாறு அதன் தீர்ப்பை செயல்படுத்த காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் அனைத்தையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.